மார்னிங் டாக்டர் ஹரி, கிட்னி டாக்டர், சேலம் கோபி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். இப்ப வந்த கேள்வி, கிட்னி பாதிப்புக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிட்னி பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அறிகுறி ஆரம்ப கட்டத்திலே வரக்கூடியது முக வீக்கம் இல்லைன்னா கால் வீக்கம். சில பேர் தூங்கி எந்திரிச்சாங்கன்னா காலையிலேயே கண்ணை சுத்தி இல்ல வீக்கமா இருக்கும், இல்லைன்னா மூஞ்சி கொஞ்சம் அதப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் உட்காந்தாங்க நடந்தாங்க அப்படின்னு சொன்னா கால் வீக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி வீக்கம் இருக்கு, நீர் கோத்து இருக்கு அப்படின்னாலே கிட்னி பாதிப்பு இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிறோம். ரெண்டு, ரத்த அழுத்தம். கிட்னி பாதிப்பு இருக்கிற பேஷண்ட்ஸ் பெரும்பாலானவருக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். அதனால 30 வயசுக்கு கம்மியோ இல்லை 50 வயசுக்கு அதிகம் புதுசாக ரத்த அழுத்தம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிட்னி செக்அப் பண்ணிக்கிறோம். பேஷண்ட்ஸ் வந்து கிட்னி பாதிப்பு இருக்குன்றவங்களுக்கு படிப்படியாக பசி குறையும், உப்பளவு அதிகம் ஆகுது அப்படின்னும் போது, சாப்பிட்ற ஆகாரத்தோட அளவு குறையும், உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது பசிச்சாலும் சாப்பிட முடியாது, வாந்தி உமட்டல்ன்ற மாதிரி இருக்கும். கிட்னி பாதிப்பு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கே ஏதாச்சும் வேலை செய்யறாங்க நடக்கிறாங்க அப்படின்னா சீக்கிரம் உடம்பு சோர்ந்துடுறது, மூச்சு வாங்குற தொந்தரவு வரும். இது காரணம் ரத்த அளவு கம்மியா இருக்கும், உப்போட அளவும் அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மூச்சளவு சோர்வையும் வரும். சில பேஷண்ட்ஸ்க்கு ராத்திரியில ரெண்டு இல்லை மூணு தடவை வெந்திரிச்சு ஒண்ணுக்கு போற மாதிரி இருக்கிறது, ஒண்ணுக்கு அடிக்கடி போகிறது, ஒண்ணுக்கு சில சமயம் ரத்தமா மாறி போறது, வலிச்சு போறது எல்லாமே கிட்னி பாதிப்பின் அறிகுறிகள். சில பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் உப்பளவு அதிகம் ஆகும் போது தோலோட கலர் கொஞ்சம் டார்க்கா மாறும், பிம்பிள் வரும், கை கால் வலி, உடம்பு வலி எல்லாம் குறைக்கலி பிடிக்கிற மாதிரியும் வரும். இந்த மாதிரி வந்தாலுமே கிட்னி செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது.